வரும் வரதமே. ஒரு கிலோகிராம் தங்க கிரீடம், நாட்டிய தரகு எனும் மாபெரும் பட்டம். இந்த இரண்டு இலக்குகளை நோக்கி நகரும் இந்த நாட்டிய தரகையின் அரையிறுதி சுற்றின் ஐந்தாவது உபசுற்றான கற்பனை வள சுற்றில் இணைந்திருக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் சௌந்தர்யா. தும் தும் தரதும் தும் தரதும் தும் தர தரன தும் தும் தரதும் தும் தர தன தன தன. வணக்கம் சௌந்தர்யா. வணக்கம். வணக்கம். அதே சிரித்த முகம், ஆனால் சுற்றுகளில் மட்டும் மாற்றம். ஐந்தாவது சுற்று கற்பனா வள சுற்று, அதாவது ஒரு கருவினை மையப்படுத்தி பொருளினை வைத்து ஆடுவது. சரி, எந்த பொருளை வைத்து நீங்கள் ஆட போகிறீர்கள்? ஒரு வடிவம் தரக்கூடிய வளையத்தை வச்சு. இந்த வளையத்தை வைத்து ஆட போகிறீர்கள். சரி, பார்க்கலாம் சௌந்தர்யா வந்து என்ன எல்லாம் செய்ய போகிறார் இதனை வைத்து என்று. வாழ்த்துக்கள்.
உங்களோட டான்ஸ் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் வடிவாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வளையம் வளையத்தை நீங்கள் இந்த தாம்பாளத்தில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, விளிம்பில் வர மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, அது நல்லா இருந்தது. மற்றது சைக்கிளில் டயரை ஓட்டி பின்னால் போகிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்களோ அது சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் நல்லது இருந்தது, ஒன்று ரெண்டு மைனஸ் இருந்தது குட்டி, அது பிரச்சனை இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அது செய்திருக்கிறீங்க, சூப்பராக இருந்ததா குட்டி. ஐந்து ஐந்து சுற்றுக்குள்ள நாங்கள் உங்களோட பயணத்தை கொண்டு வரோம். ஒருக்க கூட கோவத்தை பார்க்கல, ஆனால் இந்த சுற்றில் எப்படியுமே நாங்கள் கோவத்தை பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கு ஒரு டப் மேஷ் ஒன்று போடுவோம், அந்த டப் மேஷை கட்டு நீங்கள் செஞ்சுட்டு தான் போகணும். ஆனால் இந்த பாண்டிய மன்னர் வந்து முன்னால் நின்றா தான் கோவம் இன்னும் வரும். அதனால் முகுந்தன் தான் எங்களுடைய பாண்டிய மன்னர். ஐயோ ஐயோ ஐயோ, யார் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து, தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே, கம்பீரம் எங்கே, வெற்றி திருப்பாறை எங்கே, 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 எங்கே? இப்படி சிரிச்சு கொண்டே கியூட்டா இருந்தாதான் சௌந்தர்யா வந்து சௌந்தர்யமா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இறுதி சுற்றுக்கு. நீங்கள் தெரிவாவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சௌந்தர்யா. ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் நாட்டிய தாரகை அரையிறுதி போட்டியின் ஐந்தாவது உபசுற்றான கற்பனாவள சுற்றில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் வணக்கம் ராகவி. வணக்கம். அப்படியே இந்த செம்பை என்னிடம் தந்துவிட்டு, சரி இன்று வந்து இந்த கற்பனாவள சுற்றுக்கு எப்படி தயார்படுத்தி இருக்கிறீங்க? இதுல வந்து முதல் என்ன பொருள் எடுக்கணும்னு யோசிச்சு ஒரு கதையை செஞ்சு. உங்களுடைய சொந்த கதை, அதாவது நீங்களே உருவாக்கிய கதை? சரி பார்க்கலாம். வெள்ளை மயில் போல வந்திருக்கின்றீர்கள், இந்த மேடையை முழுமையாக அழகாக பயன்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.
நல்ல அழகான நடனம், ரசனையான நடனம், அழகான உடல்வாகு, இந்த கருவை மையப்படுத்தி பொருளை பாவிக்க வேணும்னு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த குடத்தை மட்டும் வச்சு செம்ப என்ன பால் கறக்கிறது அப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் காட்டி குடத்தை மட்டுமே மெயின் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வேற என்னென்ன விதமாக பாவிக்கலாம்ன்ட்டு காட்டியிருக்கோணும். அந்த ஒரே இது சாமான வேறு. ஓ சரி, அப்போ குடம்ண்டு அந்த குடத்தை எவ்வளோ வகையாக நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் கூட கிருஷ்ணர்கிட்ட இதை எடுத்துருக்கிறீங்க, பால் கறதுக்கிறதுக்கு குடம் பாவிச்சிருக்கிறீங்க. பட் எனக்கு அந்த ஒரு இடத்துல குயவண்ட குடம் செய்கிற மாதிரி காட்டினீங்களா, யா அது காட்டியிருக்கிறீங்க. எல்லாம் குடம் சம்மந்தமானது மட்டும்தான் வந்திருக்குது, வேற என்னத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம், அந்த பிரயோகிக்கலாம் ஒரு கற்பனையில் என்ற விஷயம் வந்து இங்கே வரையலை. கூடுதலாக குடத்தோட தன்மை, ஆனால் அழகான ரசனையான பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நடனம். வழக்கம் போலதான் அம்மா, டான்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்ட். தலையிலேருந்து கால் வரைக்குமே பெர்ஃபெக்ட் தான், ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் டீச்சர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து துண்டு துண்டு துண்டா இங்கே ஒரு கிரமம் இருக்கம்மா. அந்த எங்களை வந்து தொடையில் சில நீ சில சில விஷயங்கள் செஞ்சுருக்க, அது அப்படியே மனசை போய் தொடுத்துட்டு என்ன உன்னுடைய அழகான மியூசிக் அந்த ஃப்ளூட், நிறைய இடங்களில் ஃப்ளூட் போகுது என்ன, அந்த ஃப்ளூட் இசையை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாமம்மா. கற்பனை வளம் தான் எனக்கு சரியாக புரிய இல்லை. என்னடா நான் உன்னிட்ட வந்து பெருசாக தான் எதிர்பார்ப்பேன், ஏன்னா நூற்றுக்கு நூறு என்ற ஒரு ரேஞ்சில் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறோம். என்ன அவையில் வந்து குறைய செய்த உடனே கஷ்டமாக இருக்கும். நடுவரின் ஆதங்கம் என்பதை விட ஒரு அப்பாவாக ஒரு நீங்கள் செய்யும் பொழுது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்று எங்களுடைய திரு தயாளசிங்கம் அவர்கள் ஒரு கஷ்டப்பட்டு சொன்னார். இறுதி சுற்றுக்கு தெரிவாவதற்கு எங்களுடைய மனதார்ப மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. வெளிவரும் பரதமே.